வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி வர இருக்கக்கூடிய கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கார்த்திகை ஒன்றாந்தேதி அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு ஐயப்பனை வேண்டி மாலை போடுவாங்க. கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி போடுற மாலை வந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் மகர ஜோதி வரைக்கும் வச்சிருந்து தன்னோட கழுத்தில் அணிஞ்சிருந்து காலில் பாதரட்சை கூட அணியாமல் அப்படி ஒரு கடினமான விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க போவாங்க. இந்த கடினமான விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 48 நாள் விரதம் இருக்கிறாங்க. 48 நாள்லையும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவும் அசைவ உணவுகள் சாப்பிடாமல் சைவமாக இருந்து அதுவும் காலையிலேயே எழுந்திரிச்சு குளித்து அந்த மாதிரி ஐயப்பனு வந்து நம்மளை ஒழுங்கு நிலைப்படுத்தி கொண்டு வர்றதுக்காகவும் இந்த வழிபாடுன்றது இருக்குது. ஏன்னா காலையில் எழுந்து குளித்து அதுக்கப்புறம் சாப்பிட்றதுலேருந்து திரும்ப படுக்கிற வரைக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு பொது இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கூட வந்து நிறையவே அதில் வந்து ரூல்ஸஸ் இருக்குது. அதையுமே வந்து இன்றைக்கு வரைக்கும் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டவர் ஒரு இடத்துக்கு வர்றாரு அப்படின்னாலே வந்து மக்கள் வந்து அதை வந்து ஐயப்பனாகவே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சாமி மாலை போட்டிருக்காங்கனாலே அவங்கள கூப்பிடுறதே சாமின்னு தான் சொல்லுவாங்க. மாலை போட்ட ஒவ்வொருத்தரையுமே வந்து ஐயப்பனாக பார்க்குறது தான் நம்மளுடைய வழக்கமாகவும் இருக்குது. இப்போ கடந்த 2 வருஷமாக வந்து ஐயப்பன் கோவிலுக்கு வந்து ரெகுலராக போக முடியல அப்படின்ற இஷ்யூ இருந்த போதும் சரி, இப்போவும் சரி, இந்த மாதிரி தீவிரமான ஐயப்ப பக்தர்கள் வந்து விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபடுறதை ரொம்பவே விரும்புகிறாங்க. நிறைய பேர் அதை தேடி வந்தும் வாங்குகிறாங்க. ஒருத்தர் சபரிமலைக்கு ரெகுலராக மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா கடையில் வந்து கேட்டே வாங்குவாங்க. அவருக்கு ஐயப்பன் தாங்க ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு ஐயப்பன் விக்கிரகம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டே வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் விக்கிரகங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் இப்போ நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய அளவில் சின்ன சின்ன ஐயப்பன் விக்கிரகங்கள்லேருந்தே பார்க்கலாம். ஐயப்பன் விக்கிரகம் இது வந்து சின்ன அளவில் இருக்குது, ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச்சில் அப்படின்னாலும் அதோட அழகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா நேர்த்தியாக இருக்கும் ஒவ்வொரு விக்கிரகமுமே. இது வந்து திருவாச்சி இல்லாமல் ஐயப்பன் இருக்கக்கூடியது. அது மாதிரி திருவாச்சியோடையும் ஐயப்பன் இருக்குது. அந்த ஐயப்பன் திருவாச்சி அப்படின்னாலே அது வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் வரும். திருவாச்சியோட அதே ஐயப்பன் வந்து திருவாச்சியோட நல்லா அழகாக இருக்கார். அதுக்கு அடுத்த சைஸாக பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பனை நம்ம பார்க்கலாம். ஒரு 4 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் மாதிரி அடுத்ததாக 5 இன்ச் 5.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம். ரெகுலராக பூஜை பண்ணணுமா, அது நாங்கள் ரெகுலராக வச்சுக்கலாமா அப்படின்ற அந்த பயமெல்லாம் இல்லாமல் எந்த தெய்வமே நம்மளை காக்கக்கூடிய தெய்வம்தான் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் வந்து தாராளமாக வழிபடலாம். இது மாதிரி இந்த ஐயப்பனுமே உங்களுக்கு திருவாச்சியோடு இருக்கக்கூடிய ஐயப்பன். இதை ஈஸியாக கலட்டிக்கவும் செய்யலாம். ஏன்னா ஐயப்பன் அப்படின்னாலே அபிஷேக பிரியர் தான், அவருக்கு ஈஸியாக கலட்டி மாற்ற மாதிரி தான் அபிஷேகம் வந்து நல்லா பண்ணலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஐயப்பன் ஒரு 8 இன்ச் உயரத்தில் திருவாச்சியோடு இருக்கார். அது மாதிரி இந்த ஐயப்பன் பார்த்திங்கன்னா 1 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன். நாம் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு ஐயப்பன் வந்து 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை கோல்டு பாலிஷ் பண்ணி சிங்கப்பூருக்கு கேட்டிருந்தாங்க, அதுவுமே செஞ்சு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஐயப்பன் 10 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தான். விக்கிரகங்கள் மட்டும் இல்லாமல் துளசி மாலையில் அந்த மாலையில் வந்து ஐயப்பனை டாலராகவும் போட்டுப்பாங்க. இது பஞ்சலோக ஐயப்பன் டாலர், சின்ன சைஸ்லேருந்து நமக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதுவுமே பஞ்சலோகத்தில் அவைலபிள் இருக்குது. இதுவும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது, அதோட விலை விபரம் எல்லாமே நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம், அதிலேயே ஆர்டரும் பண்ணலாம். நாம் இன்றைக்கி பார்த்த ஐயப்ப விக்கிரகங்கள் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் ஐயப்பன்னே ஒரு கேட்டகரி இருக்குது, அதுலேயே நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு வெப்சைட்லாம் போக தெரியாது அப்படின்னா நீங்கள் எங்களோட
வாட்ஸ்அப் நம்பருக்கு இமிடியேட்டாக தொடர்பு கொள்ளலாம். இங்கே காமிச்சது மட்டும் இல்லை, இதை விட பெரிய சைஸ் இருக்குது, ஐம்பொன்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எங்கள் கிட்டே கேட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.